தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய லாவண்யாவின் கொஞ்சம் ஓவரா போறவோ சாக்கா குறை அப்படின்ற மாதிரி. ஐயோ, ஆரம்பிச்சுட்டாண்டா, இதை இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா. ஹாய் சலுக்குட்டி, ஸோ நான் தான் உங்களுடைய லாவண்யா. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி, சூப்பரா நீங்க ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான விஷயத்தோட. ஸோ வெல்கம் டு ரெடி ஜூட் மீடியா. ஸோ விளாக், ஃபுட்டு, காம்படிஷன், ஷார்ட் ஃபிலிம் அண்ட் சாங்ஸ்னு நிறைய பண்ண போறோம். ஸோ அதுல ஒன் ஆஃப் த எபிசோட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விளாக். ஸோ விளாக் போறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ உங்களுக்குலாம் டிராவல் ரொம்ப பிடிக்குமா? ஸோ எனக்கு வந்துட்டு அப்படியே டிராவல் பண்ணி இயற்கையை ரசிக்கிறது, த்ரில்லரான அட்வென்ச்சரான பிளேஸ்க்கு போய் அப்படியே அந்த இடத்த ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ விளாக் தான் வந்துட்டு போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு நான் தேனியில் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எடுத்த உடனே எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடும்போது துபாய், கோவா, சிம்லா அப்படின்லாம் வந்துட்டு ஐடியா வந்துச்சு. பட் தேனியில் பக்கத்துலேயே குட்டி காஷ்மீர், குட்டி சிம்லா மலைகளின் இளவரசி நம்மளுடைய கொடைக்கானல் வந்துட்டு இருக்கு. கொடைக்கானலா, அங்கே போய் அப்படி என்னத்தை காமிக்க போகிறீங்க? நிறைய பேர் அதை தான் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் கொடைக்கானல்லையுமே நிறைய டிஃப்ரெண்ட்டான பிளேஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்துட்டு சூப்பராக வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கொடைக்கானல் போகிறோம், அங்கே ஸ்டே பண்ணுறது. ஸோ என்னென்ன பிளேஸ்லாம் வந்துட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்துட்டு அவங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். அண்ட் நான் மட்டும் வந்துட்டு உங்களுக்கு காமிக்க போகிறதில்ல. ஸோ என் கூட பாசமலர், ரத்தத்தின் ரத்தம், என் உடன் பிறவா சகோதரர் அப்படின்னு கூட சொல்லலாம், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ பிரேமும் வந்துட்டு என் கூட வரப்போறாரு. அதாவது நாங்கலாம் கரெக்டா ஒரு 10 நிமிஷம் தான் கிளம்புறதுக்கு. சரியா, நீ இப்ப கால் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகுது? ஒரு கால் நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணேன். சோ டக்குன்னு கிளம்பி நின்றோம் பாத்தியா, அதான் பசங்க நாங்க. சரியா, போறோம் டிஃப்ரெண்டான ரூட்ல போறோம், அதைத்தான் காமிக்க போறோம். சரி ஓகே, நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். சோ மைக் இல்லை, கொஞ்சம் சவுண்டாக பேசு. இந்த மாதிரிலாம் பப்ளிக் பிளேஸ் அதிகப்படுத்தக்கூடாது. ஸோ அண்ணா தான் எங்களை வந்து கூட்டு போக போறாரு சேஃபாக. ஹாய் சொல்லிருங்கண்ணா. எஸ், ஸோ கார் மூவ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்மளுடைய பயணத்தை. ஸோ எப்பவுமே வந்துட்டு கொடைக்கானல் போகும்போது எந்த ரூட்டில் வந்துட்டு போவோம்? பெரிய குளம் தாண்டி, தேவதானப்பட்டி தாண்டி, காட்டு ரோடு வழியாக கொடைக்கானலுக்கு மேலே செக் போஸ்ட் வழியாக மேலே வந்துட்டு ஏறணும். பட் இன்றைக்கி வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டாக வேறு லொக்கேஷனில் வேறு ரூட்டில் வந்துட்டு போக போகிறோம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த வழி போகிறோம் அப்படின்னா, ஸோ தேவதானப்பட்டி போய் தானே போவோம். பட் இந்த தடவை எங்கே போகிறோம் அப்படின்னா, பெரிய குளத்துக்குள்ளே கும்பகார வழி உள்ளே போயிட்டு அடுக்கம் வழியாக போயிட்டு கொடைக்கானல் போகிறோம். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப பக்கமான ரூட்டும், அண்ட் அந்த பிளேஸும் வந்துட்டு ரொம்ப அட்வென்ச்சராக த்ரில்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்துட்டு பசிச்சு, காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்துட்டோமா இல்லையா? ஸோ அதனால் டீயோ வடையோ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு டீ கடைக்கு வந்து வந்தோம். நான், டிரைவர் அண்ணா, அடுத்த பிரேம், ஸோ எல்லாருமே வந்துட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கோம். கேமரா வந்தாவே அப்படியே முடியத்து இது பண்ணிடுவான், ஒரே ஸ்டைல் மன்னன். அறிஞ்சுமே நாட்டில் உட்காந்து நடனம் ஆடுமே. Thank you.
பாரு ரெண்டு சைடு போறோம். அந்த மரம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பல வருஷமா இருக்கும் நினைக்கிறேன். கும்பகரம் போற வழியே இவ்வளவு சூப்பரா இருக்கு. இங்க பாரு செம்ம பிளேஸ், சான்ஸே இல்ல. சோ பாத்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் வேற வேற ஊர்ல இருந்தீங்கன்னா சோ கண்டிப்பா நம்ம தீனில சோ இங்க இருந்து போங்க. கொடைக்கானலுக்கு செம்மையா இருக்கும் உங்களுக்கு. வேற லெவல். அப்படி ஒரு கோகக்குள்ள போற மாதிரி இருக்குல்ல. அடுக்கம் பாதை வழி என்ட்ரன்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த வழி தான் நம்ம போக போறோம். அடுக்கம் வந்து இன்னும் 18 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ மேலே போய் ரீச் ஆக கொடைக்கானல் வந்து 43 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஸோ வாங்க போகலாம். ஸோ எஸ் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம அடுக்கம் வழியாக நம்ம கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு கும்பகர அருவி வந்துட்டு இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் அடுக்கம் வழியாக வந்துட்டு கொடைக்கானலில் அப்படியே மலையேற போகிறோம். ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மலையேற போகிறோம். ஸோ சாமியை வேண்டிக்கிட்டு சூப்பராக வந்துட்டு போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா சொன்னாங்க பார்த்தீங்களா, ஸோ அடுக்கத்துக்கு சாயந்தரம் 5 மணி முடியும் தான் நீங்கள் மேலே ஏற முடியும். ஸோ அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ மேலே வந்து அடுக்கம் பாதை வழி போகிறப்ப வந்து ஹோட்டல்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்கும். ஸோ இங்கேயே வந்து நம்ம டீயாக இருந்தாலும் சரி சாப்பாடாக இருந்தாலும் சரி சாப்பிட்டுக்கலாம். ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கேயே முடிச்சுட்டு போய்க்கோங்க, ஏன்னா போகிற வழியில் எதுவுமே கிடைக்காது. சரி போகலாம் வாங்க. பார்க்குறவங்க ஓகேண்ணா, வைல்ட் லைஃப் கிராசிங். சோ அனிமல்ஸ் எல்லாம் இந்த ரோட்ல வந்துட்டு கிராஸ் பண்ணுமா, சோ அதனால பத்திரமா சேஃபா போணும். அதிகமா வரும் வந்து யாருமே கீழே இறங்க கூடாது எங்கேயுமே. வந்து நம்ம அடுக்கம் கொஞ்சம் தாண்டி அடுக்கம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு செக் போஸ்ட் வருது. ஸோ அந்த செக் போஸ்ட்ல உங்களை செக் பண்ணி தான் வந்துட்டு அனுப்புவாங்க. அண்டு கேமரா அடுக்கம் போற வழியில இன்னும் வரும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பட் அடுக்கம் பிளேஸை உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த போகிற ரோடே வந்துட்டு நல்லா த்ரில்லிங்காக இருக்கும். என்ன பிரேம்
போகிற வழியில் எதுக்கு யூஸ் ஆகும்னா, கொடைக்கானலில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்குக்காக இருக்கட்டும், அண்டு பார்த்திங்கன்னா அவங்க அந்த மேலே வந்து இந்த தோட்டத்தில் விளையிற பொருளாக இருக்கட்டும் ஈஸியாக அவங்க கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணிக்கிடுவாங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ட்ராவலிங் சார்ஜ் வந்து அவங்களுக்கு குறையும், சொன்ன டைம் கொண்டு போக முடியும், கீழேருந்து மேலே வந்து அவங்களுக்கும் பொருள் கொண்டு போக முடியும். இது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு கிஃப்ட்னே சொல்லலாம். அந்த பாதை வந்து பாதையில் போகும்போது கொஞ்சம் நீங்க பார்த்து தான் போகணும், ஏன்னா ஒரு வண்டி தான் போக முடியும். இப்போ பார்த்து நம்ம ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு போனால் கொடைக்கானல், அந்த சைடு போனால் வத்தலகுண்டு. ஸோ நம்ம இப்போ கொடைக்கானல் போக போகிறோம், லெஃப்ட் சைடு கட் ஆகணும் இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா. ஓகே, இந்த சைடு தான் இப்போ நம்ம போக போகிறோம். இந்த சைடு தானண்ணா லெஃப்ட் சைடு? லெஃப்ட் சைடு. ஓகே, போகலாம்ண்ணா. ஸோ காட் ரோடு வழி வர ரோடும் அடுக்கம் வர வழி ரோடும் இப்போ ஒன்றா ஜாயின் ஆகி இப்போ நம்ம கொடைக்கானல் போக போகிறோம். யா இப்போதான் கால் டிஃபன் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா, ஹோட்டலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா செம்ம வியூ, கொடைக்கானல் வியூ வந்து சும்மா வேற லெவலு பாருங்க. நான் காலில் ஊத்துனேன், பயங்கரமா குளிர் நடுங்க. கீழே பாருங்க செம்ம குளிர், எவ்வளவு பள்ளத்துல இருக்கு. இளவரசி கொடைக்கானல்
லாவண்யா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஆனா என்ன சுத்தி முத்தி எல்லாருமே வந்துட்டு என்னை குறுகுறுன்னு பாக்குறாங்க. சாப்பிடுறதுதான் வீடியோ எடுக்கிறாங்களே, இவங்க எல்லாம் என்னவா இருக்கும். ஆனா லைட்டா கொஞ்சம் ஷையா இருக்கு. எஸ், ஸோ நம்ம தேனியிலிருந்து அடுக்கம் வழியாக கொடைக்கானலுக்கு வந்துட்டு வெற்றிகரமாக வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னா கோடை இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில். ஸோ அங்கே என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஸோ அங்கேருந்து நம்ம என்னென்ன பிளேஸ்க்கெலாம் விலாக் போகிறோம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறோம். டாட்டா.